முட்டி வலி இருக்கிறவங்க த்ரெட்மில் யூஸ் பண்ணலாமா, நான் ஜிம்முக்கு போகிறேன் எலிப்டிக்கல் யூஸ் பண்ணலாமா, இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். நீங்கள் தானே வெயிட் ரிடக்ஷன் பண்ண சொன்னீங்க, பருமனை வந்து கம்மி பண்ணணும்னு சொன்னீங்களே, அப்போ நான் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும். இது வந்து முட்டி வலி, முட்டி தேய்மானம் கிரேடு 3-4 போன்றவங்க இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு முட்டி எக்ஸசைஸ் பண்ணி, நீ ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ், குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அதெல்லாம் சொல்லுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது பண்ணிங்கன்னா பெட்டர். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா முட்டி வலி இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, வீட்லேயே நான் த்ரெட்மில் வச்சுருக்கேன் டாக்டர், நான் வீட்லேயே பண்ணுறது பெட்டரா அப்படின்னா, அடுத்தது நீங்கள் ஷூ போட்டு பண்ணணும். ப்ராப்பர் ஷூ ஃபுட்வேர் போடாமல் த்ரெட்மில்ல பண்ணால் வலி ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்மில்லோ எலிப்டிக்கலோ யூஸ் பண்ணால் பெட்டர். இது பண்ணும்போது வலி ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, டாக்டரை பாருங்கள்.